ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ஹேண்ட்மேட் ஜிம்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மிரர் எடுத்திருக்கேன் ஸ்டட்டுக்கு. இது வந்து ஜிம்கா பேஸு, த்ரெட்டு, ஸ்டட் பேஸு, வாஷர், கேன்வாஸ் எடுத்திருக்கேன் சின்ன பீஸு, ரெண்டு பின்னு, இது வந்து பீட் கேப்பு, ரன்னிங் ஸ்டோனு. ரன்னிங் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நான் பேர்ல் எடுத்திருக்கேன், சிஸ்ஸர், கட்டர், பிளையர், ஃபேப்ரிக் க்ளூ, இதெல்லாம் தேவை. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கேன்வாஸை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டட்டு செய்கிறதுக்கு சின்ன பீஸ் போதும், அதுக்காண்டி நாலாக கட் பண்ணிட்டேன். இதில் நம்ம வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு மிரரை வந்து அப்படியே ஒட்டிக்கிறேன். அதை ப்ரெஸ் பண்ணும்போது சைடில் ஃபுல்லாக க்ளூ வருது. இந்த க்ளூவே போதும் ரன்னிங் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு. ரன்னிங் ஸ்டோனை நம்ம அப்படியே சுற்றி ஒட்டிக்கலாம். இது வந்து ஸ்டட்டு, நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதையே ஸ்டட்டாக கூட போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சிஸ்ஸர் வந்து கொஞ்சம் நல்லா கட் பண்ணாது ரன்னிங் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும், அதனால் நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அந்த மிரர் மேலே பட்டிருக்க க்ளூ வந்து உடனே தொடச்சிருங்க. இப்போ வந்து நம்ம ஜிம்கா பேஸ் எடுத்து அதில் அப்படியே நம்ம க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து இந்த த்ரெட்டு வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணும்போது கீழே ரன்னிங் ஸ்டோன் ஒட்டணும், நம்ம அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டினா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரன்னிங் ஸ்டோன் அளவுக்கு கேப் விட்டுட்டு த்ரெட்டு ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை சுற்றிட்டே வந்து ஒட்ட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்க இயரிங்ஸு. க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக ஒட்டணும். இந்த எண்ணெய் நடுவில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து சுற்றி ஒட்டணும். ஹோலை பிளாக் பண்ணிடக்கூடாது, க்ளூ ஹோலுக்கு வந்து கேப் விட்டுட்டு அப்படியே சுற்றி ஒட்டிட்டு வரணும். நம்ம த்ரெட்டு சுற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன், பேர்ல் ரன்னிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன்னா, அந்த பேர்ல் ரன்னிங் ஸ்டோனை நம்ம வந்து ஜிம்காவை சுற்றி ஒட்டிக்கலாம். இதுதான் வந்து ஜிம்காவுக்கு ரொம்ப அழகு கொடுக்குறதே. க்ளூ அப்ளை பண்ணி நம்ம சுற்றி ஒட்டிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸ்டட்டும் நம்ம ஜிம்கா பேஸும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனால் நம்ம கொஞ்சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ஒட்டினதெல்லாம் திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். ரவுண்ட் ஷேப் கேன்வாஸ் எடுத்திருக்கேன், அதில் நம்ம வந்து ஸ்டட் பேஸை வந்து குத்திக்கலாம். ஒரு பின் எடுத்து நான் வந்து அந்த கேன்வாஸ் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி சைஸில் இருக்கும் பின்னு, இதில் நான் அந்த கேன்வாஸ் சைஸ்க்கு பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஜிமிக்கு ஹேங் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி அந்த பின் வந்து வைக்கேன் ஸ்டட்டில். இப்போ வந்து நம்ம ஸ்டட்டை ஒட்டிக்கலாம். நம்ம அதுக்கு க்ளூ எடுத்து அந்த ஸ்டட் பேஸ் மேலே எல்லாம் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பின் வச்சுருக்கோம்ல ஜிமிக்கி ஹேங் பண்ணுறதுக்கு கட் பண்ணி, அந்த பின்னை எடுத்து அது மேலே கரெக்டாக வைக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப், அந்த பின்னில் உள்ள ரவுண்ட் ஷேப் வந்து வெளியில் வரணும். இது வந்து ஐ பின்னு, இது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வெளியில் வர்ற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். வச்சுட்டு மேலே இந்த ஸ்டட்டை இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் கவுத்தி போட்டு நம்ம ட்ரை ஆகல விடலாம். ஒரு பின் எடுத்துக்கோங்க, ஐ பின்னு. இந்த பின்னில் நம்ம வந்து ஒரு பீட் கேப் போடுறோம். பீட் கேப் எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா, அந்த பின்னு வந்து நம்ம ஜிமுக்கா கடியிலோடி நம்ம விடும்போது மேலே வந்துடும், அது வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு பீட் கேப் போடுறோம். நீங்கள் ஒரு பீட்ஸ் கூட போட்டுக்கலாம், ஒரு பெரிய பீட்ஸ் ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம அடியிலோடி விடும்போது அது போய் அப்படியே பிளேஸ் ஆகும் க்ளூ போட்டிருக்கனால. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே இப்போ அந்த ஹோல் தெரியுதுல, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து பீட் கேப்பில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு பீட் கேப் போடுறேன். போடும்போது அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஸ்டட்டையும் ஜிமிக்காவையும் சேர்க்கலாம். இப்போ இந்த பின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது, இதை வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற பின்னை அப்படியே எண்டில் அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வளைச்சி விடுங்க. ஃபுல்லாக வளைக்காமல் லைட்டாக ஓப்பனில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டட்டை வந்து ஸ்டட்டில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் இருக்குது ரவுண்ட் ஷேப், அதை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ பிளையரால் அந்த க்ளோஸ் பண்ணிடுங்க வளைச்சி விட்டு. நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நம்ம அழகான ஹேண்ட்மேட் ஜிமிக்கி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.